ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிடன் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ஹீரோ கிளாஸ் ரூம் சீசன் 1 எபிசோட் 1 என்ட்ரி. ஓபன் பண்ணா கிரேட் ஹீரோ, நீ இப்ப மட்டும் என்ன தடுக்கலனா இந்த உலகமே இதோட அழிஞ்சிரும் சொல்லிட்டு ஒரு டீமன் லார்டு அவனோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி தாக்கதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ஏன்ட்டா இப்போ இது மட்டும்தான் இருக்கு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து ஹீரோ தாக்கதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அதே மாதிரி டீமன் லார்டு அவன் கையில் வச்சுக்கணும் ஓவர் பவரான ஒரு எரிக்கல் மாதிரி இருக்கிற ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஹீரோ அவனோட அந்த சின்ன கல்லை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ரெண்டு பவருமே ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லா மோதி வெடிச்சதறிட்டு இருக்கும் போது இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே ஃபுல் பவரை பயன்படுத்தி சண்டை போடுறதுக்கான டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அகாடமி ஓபன் ஆயிட்டு இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த அகாடமியை நோக்கி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பான். நான் இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல நான் ஒரு ஆர்டினரி பர்சனா சேர்ந்து நான் என் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் நான் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருப்பான். யாருமே குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவனை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானா போய் குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அங்க பொண்ணுங்க எல்லாருமே கூட அங்க நிக்கிறத பார்த்தோன்னே நான் உடனே இந்த பொண்ணுங்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என் பேர் பிளேடுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாக்குற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு எனக்கு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எங்க நாலு பேரு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அந்த பசங்களும் பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே முத நாளே நான் நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். என்னோட லட்சியம் 100 ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அதுதான் என்னோட முக்கியமான குறிக்கோளேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது நீ 100 ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சேரணும்னா கண்டிப்பா நீ இந்த ஸ்கூலோட பிரசிடென்டா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி முடியும் சொல்லிட்டு இருக்கும் ஸ்கூல்ல அதுவும் ஹால்வேல இருந்து எதுக்காக தேவையில்லாம கூச்சல் இட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் ஃபிளேம் சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பா. அதான் ஏர்னஸ்ட் ஃபிளேமிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற ஸ்கூல்ல ரொம்ப டாப் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால இங்க இருக்கிற எல்லாருமே அவள எம்ப்ரஸ் சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க சொல்லிட்டு சொன்னோட அவன் டக்குன்னு என் பேரு பிளேடு என் கூட ஃப்ரெண்டா இருக்கேன் சொல்லிட்டு கேட்டோன்னே நீ யாரு முதல்ல எதுக்காக இந்த இடத்துல நீ கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க பிளேடு இப்ப வந்து புதுசா டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கேன் ஒரு புது ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சொன்னோட இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமியில இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கிற ஹீரோஸ் தான் மொத்தமா இதுல சேப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லேட் அட்மிஷனா இந்த இடத்துல வந்திருக்கீல நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல. நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனா இருந்து நான் இங்க இருக்க அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கணும், அதான் எனக்கு முக்கியமான குறிக்கோள் சொல்லிட்டு பிளேடு சொன்னோட உனக்கு இது சுத்தமா புரிய முடியுது ஒன்னே மணி அரவைக்காடுல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நான் இங்க ஹெட் மாஸ்டரோட ஆபீஸ் தேடிட்டு இருக்கேன் அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோட அவளும் அவனை கரெக்டா கூட்டிட்டு போய் நின்றுட்டு போ ஒரு பெரிய ராட்சச கதவு அங்க இருந்துட்டு இருக்கும். அவங்க இந்த பொடி என் திடீர்னு நல்லா அழுதுட்டு இந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி சுத்தி ஓடிட்டு இருந்தான். நான் தான் இவனை பாவம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் சொல்லிட்டு அவன் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அங்க கிங் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோட மேஜஸ்டி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கும் போது அவன் பிளேடு சாதாரணமா கிங் கூட கண்டுக்கிடாம சாதாரணமா உள்ள போறத பார்த்தோட நீ என்ன முட்டாளா மேஜஸ்டி கிட்ட இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிய இவன் பண்ண எல்லா தப்புக்கும் இவனை மன்னிச்சிருங்க மேஜஸ்டி இவனுக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் சொன்னோட ஏர்னஸ் உன்னை பத்தி நான் அதிகமா ப்ரீவியஸ் ஹெட்மாஸ்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னோட என்னது ப்ரீவியஸ் ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டு அவன் கேட்டோட ஆமா இனிமேல் இந்த புது ஹெட்மாஸ்டர் என்னோட கடமை
சொல்லிட்டு கிங் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டு இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு இடத்துல கிரவுண்ட்ல இருந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளேட் அந்த இடத்துல வர்றதை பார்த்தோம், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இது அட்வான்ஸ் கிளாஸை சேர்ந்தவங்க, இந்த இடத்துக்கு நீ வரலாம் கூடாது, நான் ஒரு லோயர் கிளாஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா டைரக்டா என்ன இங்க அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் நெக்லஸ் கொடுக்கறத பார்த்தோன்னா நீ ஏதோ ஒரு இது பண்ணி தான் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் நோக்கி வந்திருக்க. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண அகாடமியே கிடையாது, ஆனா ஒன்னே மாதிரி அறவைக்காடுகளுக்கு எல்லாமே இதுதான் கரெக்டான இடம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக என்ன எப்ப பார்த்தாலும் நீ அறவைக்காடு அறவைக்காடுன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்னே மாதிரி எந்த ஒரு பவரும் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் அடைஞ்சா போதும், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு பிளேடு சொன்னோட அடுத்தது அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் என் பேர் பிளேடு, என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ஏர்னஸோட தலையிலேயே கை வைக்கும் போது எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் நீ தொட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் அவ கையில வச்சுக்கணும் ஒரு சோட பயன்படுத்தி பிளேட தாக்கிட்டு இருப்பான். அதுல இருந்து டாச் பண்ணிடுவான். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நம்ம எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருப்பான், என் பேரு பிளேடுன்னு சொல்லிட்டு சொன்னானே என் பேரு சோஃபின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இன்ஸ்ட்ரக்டர் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டோட பவர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ஆர்மரை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நீ ரெண்டு ஸ்லாஷாக மொத்தமாக வெட்டி ஆகணும், அப்போ தான் உன்னோட நாங்கள் உன்னை அட்வான்ஸ் கிளாஸில் ஏற்றுக்கிடுவோம், இல்லைனா உன்னை மொத்தமாக இந்த அகாடமி விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவோன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இது எந்த லெவலில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இது 3வது லெவலில் இருந்துட்டு இருக்குன்னு கண்டிப்பாக இதுக்கு என்னோட 2வது ஸ்வாடு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2வது ஸ்வாடாக இருக்கிற பவர்ஃபுல் ஸ்வாடை வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஃபைட் பிடிட்ட நான் பார்த்தது இல்லை, இது டிராகன் சீரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. டிராகன் ஹீட்டர்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த ஆர்மர் மொத்தமாக வெடி சதறிட்டு மட்டும் இல்லாமல் ஏர்னஸ்டையே அது பந்தாட விட்டுட்டு இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருமே தம்சமாயிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ்லேயே உடச்சிட்டு அது ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி அதை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறத பார்த்தோட என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு இருப்பான். எல்லாருமே பஞ்சரான நிலைமையில இருந்துட்டு இருப்பாங்க. அந்த சோடால அந்த பவரை தாங்க முடியாதனால அது மொத்தம் வெடிச்சு சதறிட்டு இருக்கும். உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் கேட்டவன் நான் ஒரு சாதாரண ஆர்டினரியாக பேசுறதான்னு சொல்லிட்டு சொன்னோட உன்னை பார்த்தா நல்லாவே தெரியுது நீ ஆர்டினரி பேசன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அடுத்தது அவங்களோட லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சுட்டு இருக்கும். எல்லாருமே அவங்களோட கேஃபட்டீரியால இருந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஏர்னஸ் மட்டும் யாருமே இல்லாம தனியா இருந்து சாப்பிட்டு இருப்பா. எதுக்காக உன்னோட டேபிள் மட்டும் இப்படி தனியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோட என்னோட டேபிள நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், அதுலயும் என் கிட்ட பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோட எதுக்காக உன்னை பார்த்து பயப்படும் சொல்லிட்டு அவன் அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் இப்போ உன் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டேன், அதனால நான் உன் கூட சேர்ந்து ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோட என்னது என் கூட நீ ஃப்ரெண்டா இருக்க போறியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். எம்ப்ரஸ ஒரே வார்த்தையில மொத்தமா மடக்கிட்டானே சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாரும் போட்டு அவனை வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டனா அவங்க ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. கடைசியில எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் அவ்வளோ ரூம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். வீட்டுல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு கத்தி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அது கிட்ட அவ போய் நீ பாத்துட்டு இருக்கணும், நீ உடனே என்கிட்ட சரண்டர் ஆயிருந்து சொல்லிட்டு அந்த கத்தி சொன்னோட அதை அவ தொட்டுட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அவளோட ஹேரோட கலர் ரெட் கலர்ல மாறிட்டு இருக்கும். ட்ரை ஸ்லாஷ் பேர்ன் சொல்லிட்டு அந்த திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும்போது ஒழுங்கா வாய முடிட்டு ஃபிளேமிங் ஃபேமிலியில அடுத்த ஹெட்டா மாற போறது நான் தான், அதனால ஏன் பச்சதை நீ கேட்டவனு சொல்லிட்டு அவ அந்த கத்தியை அடக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஏர்னஸ்ட் லியனோடு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சண்டையை போட்டுட்டு இருக்கும். கொஞ்சம் சீரியஸா நீ சண்டை போடுன்னு சொன்னோட இது வரைக்கும் நான் லேடி மேல கை வச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வைக்கவே மாட்டேன், இப்ப என்னோட ஷோவை காட்டுறதுக்கு அந்த டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கணும் ஒரு வெப்பனை ஒரு பாம் மாதிரி வச்சுட்டு ஏர்னஸ்ட தாக்க போற நேரத்துல ஏர்னஸ்ட் ஒரு ஒரே அடியில அவன் மொத்தமா பஞ்சர் ஆகி கீழே விழுந்துட்டு இருப்பான். என்னதான் நடந்தாலும் எமிசியில மண்ணே ஓட்டலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கும்போது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கலாச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் அவன் கையில வச்சுக்கணும் அந்த வெப்பனை ரொம்ப கோபத்தோட அவனை தாக்க வந்துட்டு இருப்பா. திடீர்னு சுயநிலவுக்கு வந்து அதை நிப்பாடிட்டு இருக்கும்போது எம்பரஸ் இந்த அளவுக்கு ஸ்கேரியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அடுத்ததா சோஃபிக்கும் ஏர்னஸ்டுக்கும் நடுவில் சண்டை தொடங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். ஏர்னஸ்ட் அவளோட சோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்போம். சோஃபி பஞ்ச பயன்படுத்தி மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ ஏர்னஸ்ட் அவளோட ஃபிளேமிங் சோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும்போது சோஃபி மொத்தமா அடிபட்டு கீழே விழுந்துட்டு நான் என்னோட கிவ் அப் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னோட அடுத்தது பிளேடு நீ தான் என் கூட சண்டை போடணும்னு சொன்னோட என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பிளேடு கேட்டோட அது இந்த கண்டிஷன்லயா உன்னோட டிராகன் சீரீஸ் பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, நான் அதுல இருந்து ஈஸியா டாச் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு பேய் அடைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு அவளுக்கு நடந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல அவன் மயங்கும் கீழே விழுந்துட்டு இருப்பா. பிளேட் அவளை கொண்டு போய் அவங்க இருக்கிற நர்ஸ் ஆபீஸ்ல கொடுத்துட்டு என்ன நீ குணப்படுத்துற மாதிரி இவளையும் குணப்படுத்த வேண்டியதுன்னு சொன்னா உனக்கு ஏற்கனவே நோயும் இன்ஜுரி மட்டும்தான் இருந்துச்சு, அதனால நான் டக்குன்னு உன்னை காப்பாத்திட்டு ஆனா இது ஒரு ஸ்பெல்லும் கரிசால் ஆனது, இதை நான் என்னால பண்ணவே முடியாதுன்னு சொன்னோட இங்க என்னதான் நினைச்சு நான் யாரையாச்சும் காயப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் பதற்றத்தோட எந்திக்கிறத பார்த்தோட இல்ல இல்ல நீ கொஞ்சம் திடீர்னு மயக்கம் அடைஞ்சிட்டு நான் தான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்க விட்டேன்னு சொன்னேன் என்னது நீ என்ன தூக்கிட்டு வந்தியா நான் ஒண்ணு அந்த அளவுக்கு வெயிட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏர்னஸ் பார்த்து கத்திட்டு இருப்பா. இப்ப நான் நல்லா ஃபீல் ஆயிட்டேன் நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஏர்னஸ் தான் இங்க இருந்து ஓகே
ஓகே ஆயிட்டுன்னு சொல்றல, அப்ப நான் போட்டோம்னா வேணா அவன் மேல ஒரு கண் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் ஒரு கைய தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாக்குறத பார்த்தோன்னா இனிமேல் எனக்கு எப்படி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் அந்த நர்ஸ் ஆபீஸ்ல நடந்தது எக்காரணத்து கொண்டு யார்கிட்டையும் சொல்லிடுறாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டு இருக்கும். அவன் அங்க இருக்கிற ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூம்ல இருக்க சர்வேலன்ஸ் ரோபோட்ஸ் எல்லாத்தையும் தாக்கிட்டு ஒரு கிறிஸ்டல் மூலமா ஒரு கதவு திறந்துட்டு உள்ள போய் இதுதான் ரோஸ்வுட் அகாடமியோட டேட்டா எல்லாமே இருக்கிற இடமா இருந்தா இது கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்கிற அந்த சோடோட பேரு ஆஸ்மோடியஸ் இருந்துட்டு இருக்கும். அது அவளை பத்தி இருக்கிற எல்லா சீக்கிரட்டையும் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு சர்வேலன்ஸ் ரோபோட் பின்னாடி இருந்து அவனை தாக்க வந்துட்டு இருக்கும். அவங்க சோடை பயன்படுத்தி கொஞ்சம் அமைதியா இருந்து சொல்லிட்டு தாக்கிட்டு இருப்பான். எல்லாமே மொத்தமா பொடி பொடியா கீழே விழுந்துட்டு இருக்கும் போது இப்ப தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நாள் உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு கேட்டேன். எதுக்காக என்ன நீ த்ரெட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் இதுக்காக உன்னை த்ரெட்டன் பண்ணணும், நீ என்னோட அந்த டாப் ஸ்டூடெண்ட் ஸ்பாட்டை அடையணும்னு சொல்றதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும், உன்னோட அந்த சோடோட சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னோன்னே அந்த சோடு தன்னால இயங்க கூடியது, அது ஓனரோட பவரை பயன்படுத்தி தான் இயங்க கூடியதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ முழுமையான ஓனரவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இது எப்பத்துல இருந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளேடு கேட்டுட்டு இருப்பான். 6 வயசுல தான் நடந்துச்சு, என்னோட ஃபிளேமிங் ஃபேமிலி கஸ்டடியில தான் அந்த சோடை வச்சிருந்தேன், டீமன் சோடை வச்சிருந்தாங்க, நான் தெரியத்தனமா அதை தொட்டுட்டேன், அதுல இருந்து அந்த சோடோட எனர்ஜி ஃபுல்லாவே என் உடம்புக்குள்ள போனது மட்டும் இல்லாம என் ரத்தத்துல பழிக்கு பழின்னு சொல்ற ஒரு வெறிய உருவாக்கி மொத்தமா அது என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கு முன்னாடி நானே அதை கண்ட்ரோல் பண்ணி இப்போ வரைக்கும் நான் அதை கட்டுப்பாட்டுல தான் வச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னோட கவனம் செதறும் போது அது வெளிப்பட்டு வெளியே வரும், அப்போ எனக்கு ஆஸ்மோடியஸோட வாய்ஸ் எனக்கு கேட்கும், அது இந்த இடத்தையே அழிச்சிரு மொத்தமா எரிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த திருப்பி திருப்பி அந்த வார்த்தை என்ட கேட்டுட்டே இருக்கும். சொன்னோட அதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த டீமன்ஸோட நீ உன்னோட ஓனரா நீ அக்னாலேஜ் பண்ணாலே போதும் மொத்தமா அது உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் சொன்னோட. ஆனா நான் அப்படி மட்டும் தப்பு பண்ணிட்டேனா எல்லாமே முடிஞ்சிரும், இந்த உலகமே அழியதுக்கு நானே ஒரு காரணமா மாறிடுவேன் சொல்லிட்டு ஏர்னஸ்ட் சொன்னோட அப்படி அது வெளியே வந்துச்சுன்னா நானே அதை மொத்தமா சோழி முடிச்சிடறேன், இதை பார்த்துமா நீ என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏனக்குன்னு அடிபட்டு அந்த செவரை காட்டிட்டு இருக்கும் போது ஓகே ஓ மலை இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துட்டு சொல்லிட்டு அவ அந்த டீமன்ஸோட ஆஸ்மோடியஸ் நான் ஏர்னஸ்ட் ஃபிளேமிங் உன்னை நான் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுலயும் உன் கூட சேர்ந்து நான் ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட அந்த இடம் அவளை சுத்தி ஒரு சூறாவளி மாதிரி நெருப்பா கொழுந்து விட்டு எழுந்துட்டு இருக்கும். ஏர்னஸ்ட் ஓ மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பிளேட் சொன்னோட கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்கான டைம் வந்துட்டு ஆஸ்மோடியஸ் சொல்லிட்டு சொன்னோட ஏர்னஸ்க்கு ஏத்தாப்புல ஒரு ரெட் கலர்ல ஒரு பயங்கரமான ஆஸ்மோடியஸ் சொல்ற ஒரு டீமன் நின்றுட்டு இருக்கும். அது உடம்பு ஃபுல்லாவே சங்கிலியால பிணைக்கப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோட நான் தான் ஃபயர், நான் தான் பவர், இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய பவர் ஏன்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோட நான் உன் கூட ஒரு கான்டெக்ட் போடணும்னு ஆசைப்படுறேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் சிறந்தவன் பாக்கிறதுக்கு டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஏர்னஸ்டுக்கும் ஆஸ்மோடியஸுக்கும் நடுவில் சண்டை நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியே மொத்தமா நான் அழிக்கணும், இனிமேல் நான் எதையும் பொறுக்கிறதுக்கு தேவையில்லை, என்னோட ஹவுஸ் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளேட தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு இருப்பான். நான் மட்டும் இதோட ஃபெயில் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான், இந்த இடமே மொத்தம் முடிஞ்சிடும், அது என்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிடும், அதனால நான் சண்டை போட்டு இதை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் என் பேரு ஏர்னஸ் ஏர்னஸ் ஃபிளேமிங் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டீமன் அதோட சங்கிலி எல்லாத்தையும் மொத்தமா உடைச்சிட்டு கோகு அவனோட காமி காமி வேவ யூஸ் பண்ற மாதிரி ஒரு பவரை பயன்படுத்தி ஏர்னஸ்ட தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ரெண்டு பேரோட பவரும் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து வெடிச்சு சிதறிட்டு இருக்கும் போது ஏர்னஸ்ட் வெளியே விழுந்து விழுந்துட்டு இருப்பா. நான் கடைசியில அதை சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவ சொன்னோட மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளேட் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல ரீகார்ன சீரீஸே எக்கச்சக்கமா இருந்துட்டு இருக்கு. ஒரு முக்கியமான சீரீஸை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீரீஸையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்னைக்கே ரெடி பண்ணி உடனே வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம், பாய்.